हाय फ्रेंड्स வணக்கம் உங்கள் அட்வகேட் பிரபு பேசுகிறேன் நம்மளுடைய சட்டமேடை யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நிகழ்வுகள் இதுவரைக்கும் நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்க்க போறோம் முக்கியமான நிகழ்வுகள் நம்ம சட்டமேடை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதலாவதாக சீனை அதாவது சீனா இந்தியாவோட எல்லை பிரச்சனை எல்லாம் தெரியும் உங்களுக்கு லடாக்ல நடந்த பிரச்சனை போன மாசம் 15ஆம் தேதி இரு நாட்டுடைய வீரர்களும் மோதினதுல இந்தியாவில பாத்தீங்கன்னா 20 பேர் இறந்துட்டாங்க சைனால பாத்தீங்கன்னா 35 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்ப இதன் காரணமாக சைனா என்ன பண்றாங்கன்னா பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இந்தியாவை தாக்குதலுக்கு என்ன ஐடியா பண்ணலாமே இதுக்கு நடுவுல இந்த போர் பதட்டம் இருக்கிற நடுவுல வந்து நம்மளுடைய விமானப்படை தளபதி ஆர் கே எஸ் பதுரியா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிருக்காருன்னா துணை தளபதிகள் எல்லாருமே வீடியோ கான்பரன்சிங்ல கூப்பிட்டு பேசி நம்ம எல்லாமே ரெடியா இருக்கணும் எப்ப வேணா தாக்குதல் வரலாம் எப்ப வேணா போர் அபாயம் ஏற்படலாம்னு சொல்லி உஷாரா இருக்காங்க அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் கூட கிட்டத்தட்ட 39,000 கோடி செலவு பண்ணி போர் தளவாடங்கள் நிறைய ரெடி பண்ணிருக்காங்க அதாவது எப்ப வேணா போர் வரும்ன்ற காரணத்தினால இந்தியாவும் ரெடியா தான் இருக்குது பதிலடி கொடுக்கறதுக்கு நம்ம ஒண்ணும் சாதாரண ஆள் கிடையாது நம்ம கிட்டயும் அவங்க ஈக்குவல்ஸ் வெப்பன்ஸ் ஏவுகணைகள் எல்லாமே பாம்பு எல்லாமே இருக்கு வீரர்களும் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்காங்க நம்மளும் ரெடியா தான் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் இன்ஜினியரிங் காலேஜ் எப்ப ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க அதாவது ஏஐசிடியு அதாவது இதுக்கு இதுதான் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே ஹெட் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் அவங்க என்ன அறிவுரை கொடுத்திருக்காங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அறிவுரை கொடுத்திருக்காங்க அது இன்னும் கன்ஃபர்மேஷன் டேட் சொல்ல எப்ப பண்ணலாம்னு சொல்லி இது ஒரு பக்கம் இருக்கிற விஷயத்துல தமிழக அரசு ஒரு அருமையான ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வறுமையில வாடும் வழக்கறிஞர் அதாவது அட்வொகேட்ஸுக்கு இளம் அட்வொகேட்ஸுக்கு மாசம் 3000 வச்சு 2 வருஷத்துக்கு கொடுக்கலான் இருக்காங்க அது இளம் வழக்கறிஞர்கள்லாம் எதன் பேஸ்ட் பாத்தீங்கன்னா இப்பதான் டிகிரி முடிச்சுட்டு ஒரு சீனியர் கிட்ட வேலை செஞ்சு ஒரு 2 வருஷம் 3 வருஷமா இருக்கிற அட்வொகேட்ஸுக்கு எல்லாருக்குமே மாசம் வந்து 3000 வச்சு கொடுக்கலாம் 2 வருஷத்துக்குன்னு சொல்லி தமிழக அரசு முடிவு பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா சென்னையில ஏ கே விஸ்வநாதன் அவர்கள் கமிஷனர் அவர்கள் நேற்று மாத்திட்டாங்க அவருக்கு பதில் மகேஷ்குமார் அகர்வால் அப்படின்ற ஒருத்தங்க நேற்று மத்தியானம் 11 மணிக்கு பதவி ஏத்துட்டாங்க இன்னைக்கு இதுக்கப்புறம் மகேஷ்குமார் அகர்வால் அவர்கள் தான் நம்மளுடைய சென்னையோட கமிஷனர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விரைவில் சென்னை சுத்தி இருக்க ஏரியாலாம் ரொம்ப கிளீன் ஆயிடும் எந்த பிரச்சனையும் இருக்காது எந்த மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரச்சனை கொடுத்தாலும் சரி இல்ல தனிநபர் பிரச்சனையா இருந்தாலும் சரி எனக்கு உடனே வீடியோ கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சூப்பரான ஒரு மெத்தட் ஒன்னு ஆரம்பிச்சு வச்சிருக்காரு வந்தவுடனே அதிரடியான பல ஆக்சன் இறங்கியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னா எப்பயுமே 6 மாசத்துக்கு தடவை சென்னையில வந்து எல்லா ஹவுஸ் ஓனர்ஸுமே அவங்கவுங்க டெனண்டோட டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து போய் கொடுப்பாங்க இப்போ ஜூன் மாசத்தோட அந்த டீடைல்ஸ் முடிஞ்சு போச்சு இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்தந்த ஹவுஸ் ஓனர்ஸ் புதுசா யார டெனன்ஸ் வந்திருக்காங்களோ அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் யார் அவங்க பேர் என்னன்னு டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நியர்பை ஸ்டேஷன் எடுத்துமே கொடுக்க சொல்லிருக்காங்க அதுக்கு 2 மாசம் அவகாசமா கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் நாடே எதிர்பார்த்துட்டு இருந்த நீட் எக்ஸாம் அப்புறம் ஜேஇ எக்ஸாம் என்ன இன்னைக்கு நடக்குதுன்ற தேதி அறிவிச்சிருக்காங்க வருகிற 26ஆம் தேதி மெடிக்கல் எக்ஸாமுக்கு சம்பந்தப்பட்ட நீட்ன்ற எக்ஸாம் 26ஆம் தேதி நடக்குது ஜேஇ எக்ஸாம் அது வந்து 18ல இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நடக்கலாம் இருக்கலாம்னு உத்தேசமா சொல்லியிருக்காங்க அதை வந்து தேசிய திறனாய்வு நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரிகளும் நிபுணர்களும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க நடத்தலாமா அந்த கொரோனா பீரியட்ல போதிய வசதிகள் கிடைக்குமா மக்கள் வந்து எந்த ஒரு நோய் தொற்றும் இல்லாம இந்த எக்ஸாம் நடத்த முடியுமா பெசிலிட்டிஸ் இருக்கா கரெக்டா சமூக இடைவெளி வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆராய்வுல இருக்கு இன்னும் டேட் கன்ஃபர்மேஷன் இல்ல இந்த டேட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு நெஞ்சை உருக்குற செய்தி இப்பதான் சாத்தாங்குளத்துல ஒரு இரட்டைக்குலை நடந்துச்சு கொரோனாவால மக்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டு இருக்காங்க இதுக்கு இடையில புதுக்கோட்டையில அரிமளம் அப்படின்னு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா 7 வயது சிறுமிய பாலியல் பலாத்காரம் பண்ணி கொன்னு பக்கத்துல இருக்கிற ஒரு வரத்து வாயில வாரியில போட்டிருக்காங்க தண்ணி பாச ஆகிற ஏரியால இத கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த குழந்தை வீட்டுல வெளியே விளையாண்டு இருந்த குழந்தைய கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பொங்கல் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பூ கட்டுற ஒரு பையன் ஒரு 30 வயசு இருக்கும் அவனுக்கு அவனை கூட்டிட்டு போயிட்டு கோயில பூவை கட்டின பூ மாலையை கொடுத்துட்டு பொங்கல் வாங்கித்தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு வரும்போது அந்த குழந்தைய கற்பழிச்சு குழந்தை கத்துச்சுன்றதுக்காக அதை கொலை பண்ணி பக்கத்துல இருக்கிற ஒரு ஓட தண்ணி ஓடையில தூக்கி போட்டிருக்காங்க போலீஸ்காரங்க விசாரிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க பொதுமக்கள் அழகா சொல்லியிருக்காங்க விசாரிக்கும் போது கோயிலுக்கு அந்த குழந்தைய கூட்டிட்டு தான் வந்தாரு லாஸ்டா அவர் தான் கூட்டிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த சம்பந்தப்பட்ட கைதி அவர் கைதான ஒரு பேர் வந்து ராஜா
அவருக்கு மேல வந்து கற்பழிப்பு கொலை செய்தல் வன்கொடுமை சட்டம் தடயங்களை மறைத்தல் சொல்லி இத்தனை செக்ஷன் கேஸ் போட்டிருக்கு. எவ்வளவுதான் புலவு சட்டம் ஆரம்பிச்சாலும் எவ்வளவுதான் குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரியும் பெண்களுக்கு ஏத்த மாதிரியும் வன்கொடுமை சட்டங்கள் எவ்வளவு கண்டுபிடிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி தண்டனைகளை வாங்கி கொடுத்தாலும் இன்னும் அவர்களுக்கு எதிர்த்து பல குற்றங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கு. என்னைக்கு இந்த நிலை மாறும்னு தெரியல. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சீனாவோட ஒரு 59 ஆப்பை நம்ம மோடி ஐயா அவர்கள் பட்டுன்னு தூக்கி தூக்கி போட்டு போயிட்டேன்ட்டாரு. இதுக்கு வந்து என்ன காரணம் சொல்றாரு மிஸ்டர் ரவிச்சந்திர பிரசாத் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஹானரபிள் சென்ட்ரல் மினிஸ்டர் என்ன பதில் சொல்றாருன்னா, சீனா மீதான இது ஒரு டிஜிட்டல் தாக்குதல், இது ஒரு வகையான தாக்குதல் அது அப்படின்னு சொல்லி ஒரு பதிலடி பட்டுன்னு கொடுத்திருக்காரு. இதுக்கு வந்து சீனா வந்து ஒரு டிஜிட்டல் தாக்குதல் பண்ணும்போது வர்த்தக ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க, நம்மளோட பதிலடி அவங்களுக்கு ரொம்ப ஹெவியா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள், சாத்தாங்குளம் இரட்டை கொலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்ஸ்பெக்டர் மற்றும் அவங்க கூட சேர்ந்த ஒரு 3 பேர் போலீஸ்காரங்க கைது பண்ணிருக்காங்க. அவங்க எந்தெந்த செக்ஷன்ல கைது பண்ணிருக்காங்கன்றது மக்களுக்கு தெரியணும், அதை பிரபலப்படுத்த மாட்டாங்க, கைது மட்டும்தான் சொல்லுவாங்க. செக்ஷன் 302 அதாவது கொலை செய்தல், செக்ஷன் 341 அடைத்து வைத்து சித்திரவதை செய்தல், செக்ஷன் 201 தடயங்களை அளித்தல், இந்த வகையான செக்ஷன்கள் தான் அவங்களுக்கு போட்டிருக்கு. நல்லா வெயிட்டா தான் போட்டுக்கிறாங்க செக்ஷன், சாதாரண செக்ஷன்ல இல்ல, ஒரு செக்ஷன்ல என்னாலும் ஒரு செக்ஷன்ல மாட்டிப்பாங்க. அதனால நம்ம எதிர்பார்த்திருப்போம், கன்ஃபார்மா நம்மளுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கடவுள் கொடுக்கணும், நீதிபதி ஐயா கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல விரைவினை எல்லாரும் மக்களும் வேண்டுவோம், நம்மளுக்கு நல்ல தீர்ப்பு தான் கிடைக்கும். இது ஒரு முன் உதாரணமா இருக்கணும், எந்த ஒரு போலீஸ்காரங்களா இருந்தாலும் சரி, போலீஸ்காரங்க கிடையாது எந்த ஒரு துறை ரீதியிலையும் சரி, நான் பெரிய டீன் டாக்டர், நான் ஒரு பெரிய ஜட்ஜு, நான் ஒரு பெரிய இது எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, அந்தந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க அந்த ஃபீல்டில் உள்ள இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது பவர்ஸை. அதுக்கு வந்து இந்த போலீஸ் துறையில் இவங்க பண்ணது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும், நீதித்துறையில் கொடுக்குற இது ரிசல்ட் வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். இதுக்கு எல்லாரும் எதிர்பார்ப்போம் இந்த ரிசல்ட்டை, நல்ல ரிசல்ட்டா தான் இருக்கும் இது. அதுக்கப்புறம் கொரோனா அது பாட்டுன்னு போயிட்டு இருக்கு, ஒரு ரேஞ்சா ஸ்பீடா போயிட்டு இருக்கு. நேற்று ஒரு நாள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,343 பேருக்கு தமிழ்நாட்டில் தொற்று வந்திருக்கு, 100,000 தாண்டியாச்சு, 100,000 தாண்டி நேற்று 57 பேர் இறந்துருக்காங்க சென்னையில் ஒரே நாளில் இறந்துருக்காங்க. சென்னையில் இது வரைக்கும் மட்டும் 62,598 பேர் கொரோனாவில் இருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு லேட்டஸ்ட் நியூஸ் அப்டேட்ஸ். மீண்டும் நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம் வேறு அப்டேட்ஸில். ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளுடைய சட்டமேடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க, டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.